பீட்டருடைய ஆடியோ வந்து 8 நிமிஷம் ஆடியோ தான் இது நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம், இன்னும் 1.5 மணி நேரம் ஆடியோ இருக்குங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணவங்கன்னா ஐடி துறையுடைய அமைச்சர் வந்து நடுத்தருக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்து பங்காரு லட்சுமி நாம போன காணொலியே பேசணும், அவர் வந்து நடுத்தருக்கு போனது காரணம் என்னன்னு அண்ணாமலை விருது பேசணும். எனக்கு இன்னொரு சந்தேகம், சந்தேகத்தின் தாண்டி ஒரு பயம் என்னன்னா, தொடர்ந்து பிஜேபி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிஜேபி வந்து முக்கிய நபர்களுடைய போனை ஒட்டு கேட்கிறாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரியான சம்பவம் தான் பிடிஆர் உடைய விஷயத்துல நடந்திருக்குமோ? ஏன்னா பிடிஆர் வந்து தன்னுடைய மன வருத்தத்தை வேற யாருக்கும் ஷேர் பண்றாரு, அவர் ரெக்கார்ட் பண்ணி இவங்க பிஜேபி கிட்ட கொடுத்தாங்களா, இல்ல பிஜேபி பிடிஆர் உடைய ஆடியோ போனை வந்து ஒட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுதான்? இது நம்ம சோக்கு செஞ்சிட்டு தான் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு நீதிபதி வந்து அதை வெரிஃபை பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட்டுடைய ரிப்போர்ட் கேட்டுட்டு அதுக்கு பிறகு இது உண்மையான ஆதாரங்கள் அடிப்படையில் அவருக்கு மேல குற்ற விசாரணை நடத்தி குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத முழுமையாக உறுதி செஞ்சு நீதிமன்றத்தில் நம்ம என்ன கேட்கிறோம்னா, அண்ணாமலைக்கு இந்த ஆடியோ அவர் சொல்லும் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மறைக்க முடியும், இது யார் கொடுத்தான்னு சொல்லணும், சொல்லி அந்த ஆதாரம் நம்பகமாக இருக்கும் பட்சத்தில் அவர் வழக்கு தரும், அப்படின்னா அவர் நம்ம நம்ப முடியும். அவர் நம்பாம இல்ல இல்ல நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னா இது என்னுடைய அரசியல் லாபத்துக்காக நான் வெளியிடுவேன், மற்றபடி வழக்கு போட்டுலாம் ஒன்றும் ஆகுறதுங்களா தெரியும் அப்படிங்கிற. இதுவே பிடிஆர் வந்து நம்ம அண்ணாமலை கிட்ட போயிட்டே இருந்துச்சுக்கேன், அது பாஜக போய் சேர்ந்தா இருந்துச்சுக்கேன், இவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? அவர் ரொம்ப நல்ல அமைச்சர், அதனால அந்த நேரத்தில் உள்ள இருந்தப்போ எதிர்த்திருக்காரு, எதிர்த்தாங்கன்ற ஆடியோ தான் நான் வெளியிட்டேன். நான் ஆதரி சூழல்ல மாட்டேன் அசோக் சவான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்றத்தை ஒயிட் பேப்பர் வெளியிட்டுட்டு அதற்கு பிறகு வந்து கட்சிகளை சேர்த்துக்கிட்டதுதான், அதுவும் ராஜ்யசபா எப்படி கொடுத்து அதே நாடாளுமன்றத்துக்குள்ள வர வச்சவன், அதனால இவங்களாம் நம்ப முடியும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அண்ணாமலை இது மாதிரியான ஒரு ரெக்கார்டிங் எல்லாம் வெளிவிடுறாரு அப்படின்னா ஒண்ணு திமுக சைட்ல இருந்தோ இல்ல பிடிஆர் சைட்ல இருந்தோ ஏதோ ஒரு கொடுத்துருக்கலாம், ஒரு வார்னிங்கோ இல்ல அவர் வழக்கு தொடர்ந்துருக்கலாம், இது இந்த ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, இது என்னுடைய பர்சனலா அவங்க நோண்டி இருக்காங்கன்னு சொல்லி அவரு போகலாம், அவரும் அமைதியா இருக்கு. இதுல மூணாவதா இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நீங்களும் நானும் வந்து அண்ணாமலை மேல வழக்கு தொடர முடியுமா? இல்ல மூணாவது மனிதர்கள் இதுல வந்து தொடர்ந்துக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப அண்ணாமலை கிட்ட பேசின சாரி பிடிஆர் கிட்ட பேசின நபரோ இல்ல பிடிஆர் தான் வழக்கு தொடரும், பிடிஆர் கிட்ட பேசின நபரும் வழக்கு தொடரும், பிடிஆரும் வழக்கு தொடர முடியும். ஏன்னா இப்ப அவங்க தொடர்ந்தாங்கன்னா இது உண்மையா, நீங்க பேசுனது உண்மையான கேள்வி, நீங்க பேசுனது உண்மைன்னா அந்த ஆடியோவை யாரும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அப்ப யார்கிட்ட பேசணும், பேசுனீங்கன்னா அந்த பேசப்பட்ட விஷயம் உண்மை அப்படிங்கிற பட்சத்துக்கு அடுத்தடுத்த கட்ட விசாரணைக்கு வரும். அதனால விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டு அப்புறம் இங்க மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாங்க, இவங்க எல்லாம் கைது பண்ணிட்டு கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இறக்கிட்டு போயிடறாங்களா, அவங்க பாவம் ஏதோ தனித்தீவுல இருக்குமோ நினைச்சு. இது கொடுமை என்னன்னா, நல்லா இருக்க நம்மளாலேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு வெளில வர முடியல, இடூர் போயிடுது இல்ல. ஆமா நான் தான் நான் சொல்றேன், போயிட்டு வந்தனால அவதி பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளை கொண்டு போய் மனசாட்சி இல்லாம ஈவிரக்கம் இல்லாம இந்த அரசாங்கம் இப்படி பண்றதுக்கு என்ன காரணம்? திட்டமிட்டு தான் கிளாம்பாக்கத்தை இதுக்காக உருவாக்கி இருக்காங்களோ. இந்த சுதந்திர காலகட்டத்துல வந்து அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய சிறை செல்லுலர் சிறை, அந்தமான்ல வந்து கொசுக்கடி அதிகமா இருக்கு, ஏன்னா அது வந்து ஒரு தீவு, ரெண்டாவது கொஞ்சம் காடுகள் கொசுக்கடி ஜாஸ்தியா இருக்கும், அதனால அங்க போயிட்டாலே எல்லாரும் வந்து அடங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்க அதை பண்ணாங்க. அந்த மாதிரி கிளாம்பாக்கம் மாறிடுச்சு, என்ன என்ன இதெல்லாம் கொடுமை இல்லையானே, அராஜகத்தின் உச்சி இல்லையா? இதை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு இதை எதிர்கட்சியும் கேட்க மாட்டேங்குது, நாங்க தான் திமுக எதிர்க்கிறோம்னு சொல்ற ஆட்களும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, அவனுக்கு அவன் வேலை முக்கியம், அது சில கட்சிகளுக்கு சின்ன முக்கியம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க, இன்னும் சில கட்சிகள் நாங்க ஆடியோ ரிலீஸ் பண்ண போறோம்னு அவங்க ஒரு சைடு கிளம்பி போயிடுறாங்க, இன்னொரு கட்சி எதிர்கட்சியா இருக்குது ஆனா இருக்குதா அப்படின்ற சந்தேகத்தை உருவாக்குது, என்ன தானே நடக்குது?
இந்த மாற்றுத்திறனாளி விஷயத்தை வந்து ரெண்டு கட்சியை வந்து கையில எடுத்துருக்கலாம், எடுக்காத கட்சிகள் நடத்துறோமே. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல எடுத்துக்கலாம்னு கேட்டா அவங்க திமுக கூட்டணி இருக்காங்க, நாளைக்கு பின்ன கூட்டணி பேச்சுவார்த்தை பாதிக்கும், அதனால அதை எடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசின மாதிரி எனக்கு தெரியல, பேசல. ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க கூட்டணி விதில, எந்த ஒரு கட்சியும் பேசின மாதிரி நாம் தமிழர் பேசுறது கூட எனக்கு சந்தேகம் தான். அதிமுக பேசியிருக்கலாம் ஏன்னா திமுக நேரடியாக சாடக்கூடிய அதிமுக இதுக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் பேசி இருக்கலாம், பேசல பேசல. அது பிரச்சனை என்ன, அவருக்கு வந்து பயிற்சி போதும் தெரியும். ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் எந்த காலத்துல இருந்து ஒரு ஆக்டிவான ஆப்போசிஷன் லீடர் தான், எதிர்கட்சி தலைவராக இருந்தது கிடையாது. எதிர்கட்சி தலைவர் தான் எப்பவுமே யாரும் இருந்தா நம்ம ஞாபகம் கலைஞர் தான். அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் தான் யாரும் ஞாபகத்துக்கு போற வரணும்னா ஸ்டாலின் தான் ஞாபகத்துக்கு. இனிமேல் எப்பவுமே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வைக்கப்பா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிங்கிறது அவங்களுக்கு சூட் ஆகல. அப்ப யார் ஆளுங்கட்சி இருந்தாலும் அது படப்படி கிடையாது, அது சீமானா இருக்க வாய்ப்பு. ஏன்னா நம்ம அன்புமணியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்க்கான இது பத்தல. நாம் தமிழர் ஒரு தனித்துவத்தை பாதுகாக்கிறோம். விஜய் உலகத்திலே வந்துட்டு முக்கிய அளவுல மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தோம்னா அது இந்தியா. ஆனா அவங்களுக்கான உலக மக்கள் தொகையில் அவங்களுக்கான மக்கள் தொகைன்னு பார்த்தா இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விழுக்காடு இருக்காங்க. 4 விழுக்காடுங்கிறது கூட ரொம்ப அதிகம் தான். ஆனா அவர்களுக்கான அந்த பிரெய்லி எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு விழுக்காடு தான் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு காலகட்டங்கள்ல பார்வையற்றோர் குருடர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண பயன்படுத்தி, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம வெளிச்சவாழ் மாற்றுத்திறனாளி விஷுவலி சேலஞ்சு டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப நாகரிகமா சொல்றாங்க. அவங்க சொன்னது என்ன விஷயம்னா, என்னுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்துல எங்களுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, இடத்த கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் அங்க வந்து எங்களுடைய அந்த புலங்குவதற்கு போயிட்டு நாங்க ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட ரொம்ப எளிமையா யாருடைய உதவியும் இல்லாம போயிட்டு வந்தோம். லிப்ட்னா கூட லிப்ட்ல வந்து பிரெய்லி லெட்டர்ஸ் இருக்கும், ஒரு 4 புள்ளி வச்சிருப்பாங்க. அந்த புள்ளியை வந்து நான் தொட்டு பார்த்து இது எத்தனை ஃப்ளோர்ன்றத நாங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவும் எங்களுக்கு ஏற்ற சூழலை இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தினால அலுவலகத்துல வந்து எங்களுக்கு ஒரு போராடுறதுக்கான ஒரு இடத்த கொடுங்க கேட்டா தர மாட்டோம்ட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல போராடினாங்க, கிண்டியில கோடம்பாக்கத்துல, அப்புறம் எனக்கு வந்து நிறைய இடத்துல புரசவாக்கம் நினைக்கிறோம், நிறைய இடங்களில் போராடினாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம். ஆமா, இதுல கிளாம் பக்கத்து கொண்டு போய் இறக்கி விட்டதுங்கிறது வந்து ரொம்ப கொடுக்கும். நீங்க கண்ணு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பார்வையில் நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்து இப்ப கிளாம் பக்கத்துல இருந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ள பூச்சி தண்ணி போயிடலாம். பார்வையற்ற ஒருவர் வருவது எவ்வளவு கஷ்டம். பார்வையற்றவர்களை இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப ஒரு ஏளனமா அணைக்குதுன்னா அதற்கான பலனை இந்த அரசு அனுபவம். ஏன்னா 1980s PhD முடிச்சு இன்று வரை தமிழ்நாட்டுல குலக்கல்வி திட்டத்தை பத்தி யாருமே புத்தகம் எழுதி, அந்த குலக்கல்வி திட்டத்தை பத்தி புத்தகம் எழுத உரையாளி யார் தெரியுமா, ஐயா தே வீரராகவன், திலீப் வீரராகவன். அந்த திலீப் வீரராகவன் அவர்கள் வந்து 1980s அதுக்கான நூலை எழுதி, அன்றைக்கு இருந்த டெக்னாலஜில எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லி விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜியுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு மொபைல் இருக்கு, மற்ற டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையிலையும் பழங்கால ஆவணங்களை தேடி அந்த ஆவணங்களில் உள்ள விஷயங்களை படிச்சு அந்த இதை வந்து புக்கா எழுதுனார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம ஐயா உத்தராபதி அவர்கள், அவரும் வந்து காலந்தோறும் நந்தன் வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு. இவங்க எல்லாருமே PhD ஹோல்டர்ஸ், 1980s ஒரு PhD பண்ணியிருக்காரு, பார்வையில்லாத ஒரு PhD பண்ணியிருக்காரு. இவ்வளவும் இந்த அளவுக்கு கற்று தேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் விழிச்சவாழ் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான வேலையை சரிவர கொடுக்காம இருக்கும்போது அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படதான் செய்வாங்க. எல்லா ஒரு சராசரி மனிதர் 77 விழுக்காடு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபரா இருக்கு, ஆனால் இதுவே மாற்றுத்திறனாளிகள் 40 விழுக்காடு தான் கிடைக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களும் அவங்க 44 விழுக்காடுமே கிடையாது, அதுவுமே ரொம்ப குறைவா தான். இந்த விழுக்காடு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப இதெல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சரியான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்படணும், அவர்களுக்கு நாடாளுமன்றத்தை ஒரு கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அளவுல வந்து ஒதுக்கப்படணும், திருநங்கைகளுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படணும், மீனவர்களுக்கு ஒரு இடம் இப்படி வந்து அந்த அதாவது சமூகத்தை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரலற்றவர்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கப்படும் போது அவர்களுடைய குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும், அவர்களுக்கான கேள்விகள் எழுப்பப்படும் போது அவர்களுக்கான செயல்களை வந்து நாடாளுமன்றத்தில் செய்யறதுக்கு வந்து ஒவ்வொரு அமைச்சகமும் வந்து வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கறத இன்னைக்காவது உணர வேண்டிய இடத்துலதான் இருக்கும். அதனால மாற்றுத்திறனாளிகள் ஏளனமாக நினைக்கும் பட்சத்துல மாற்றுத்திறனாளிகள்ங்கிறவங்க ஒருத்தர் தான், ஆனா அவங்களை சுத்தி ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. அவங்க குருடர்கள் கிடையாது, ஐ மீன் அவர்கள் வந்து சிந்தனையற்ற குருடர்கள் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுமே கூட பார்வையற்றவர்கள் தானே தவிர, அவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தங்களுடைய அறிவால் இந்த உலகத்தை எப்பவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அதே நேரத்துல அவர்களை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து அதே அளவிற்கான நிகரான அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடியவங்க தான். அவங்களை ஏமாத்தும் பட்சத்துல அரசாங்கத்தை மக்கள் ஒரு நாள் ஏமாற்றுவாங்க. பாஜக மேலயும் அது விவசாயிகள் கொடூரமான கோபத்துல இருக்காங்க.
கண்டிப்பா அதனுடைய விளைவு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல பிஜேபி தமிழ்நாட்டை நல்லா பேசி பண்ணும். குறிப்பா வந்து நார்த்லயுமே அது எதிரொலிக்கும் நினைக்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய அடி இருக்கு. எப்போதும் திமுக ஒரு 5 வருஷம் இருக்குன்னா அடுத்த 5 வருஷம் இருக்காது. இந்த முறை அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க, அங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலை இருக்குன்னு சட்டமன்றத்துல பேசியவர் பால்வளத்துறை அமைச்சர் ஐயா மனோ தங்கராஜன். மனோ தங்கராஜன் நினைக்கிறேன் நல்லவேளை இவர் வந்து எவ்வளவு பேசுறேன்னு சந்தோஷப்பட்டு ஏன்னா பேசினாருன்னா அவர்கிட்ட கேட்டுருவாங்க பாஜகக்காரன் ஏதோ 4 பேர் பச்சை துண்டை போட்டு விவசாயிங்கன்ற பேர்ல போராடுறாங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, உங்களுடைய வார்த்தை இவர்களுக்கு இருந்தாதான்னு கேட்டாலும் அதனால விவசாயிகளை மதிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கும் முதல்ல தெரியணும். அதனால நீங்க பாஜகக்காரங்களுக்கு பாடம் எடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க அந்த பாடத்தை முதல்ல படிச்சீங்களா அப்படிங்கறத நீங்களே ஒரு தேர்வு எழுதி சோதனை அப்படிங்கறத அவங்களுக்கு கேட்கக்கூடியது. அப்புறம் கனிமொழி அவர்கள் ஐயோ நாங்க தேர்வு எழுதுனா வாழ்த்துக்களே வாழ்த்துக்கள் எழுதுவோம். ஆமா கலைஞரே கலைஞர் எழுதுனா வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியே ஆகணும், ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுகவுடைய தொண்டர்களுக்கும் திமுகவுலயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு அவர் சொல்லி. ஐ திங்க் இருக்கும் இருக்கு ஒண்ணு இல்ல உதயநிதி வந்து அடுத்த தலைவரா இருக்கிற வாய்ப்பு இருக்கா, அது தாண்டி ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன் இப்ப கனிமொழி அவர்கள் பேசினா அது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. நம்ம எல்லா அரசியல்வாதியும் பத்தி பேசிட்டு என் தொகுதி எம்பிங்கிறதுக்காக நான் கனிமொழி வந்து நம்ம விட முடியாது இல்ல. அதாவது கனிமொழி அவர்கள் வந்து என்னுடைய தொகுதிக்கு எம்பியாக வந்ததுக்கு பிறகு அவங்க தொகுதியில ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. எப்படி வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தூத்துக்குடியில வந்து போட்டிடலாம். உள்ளூர்காரரான பெரியசாமி அவருடைய என் பெரியசாமியுடைய மகன் ஜெகனையே தோற்கடித்த ஒரு தொகுதி தான் எங்க தூத்துக்குடி தொகுதி. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில வெளியூர்காரரான கனிமொழி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க நினைச்சா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கையை கனிமொழி அவர்கள் காப்பாத்தினாங்க. எப்படின்னா அடிக்கடி தொகுதிக்கு வருவாங்க, எந்த பிரச்சனையும் வந்திருப்பாங்க. கீதா ஜீவன் தொகுதியில எந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்களோ அதற்கு நிகராக அக்கா கனிமொழி அவர்கள் அவர்களும் வேலை பார்த்தாங்க. அவங்களை குறையே சொல்ல முடியாது. கீதா ஜீவன் அவர்கள் வந்து கனிமொழி அவர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்கன்றதாவே ரொம்ப அதிகமா இருப்பாங்க. புரியுது புரியுது. அதுக்கு முன்னாடி அவங்க இப்ப வேலை பார்த்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுலயும் குறைபாடுகள் இருக்காங்க. எந்த ஒரு அரசியல்வாதியுடைய வேலைகளையும் குறைபாடு சொல்லாம இருக்கு அப்படின்னு அந்த நிலைமையில அவங்க இருக்காங்க. அதே குறைபாடு கனிமொழி அவர்களையும் வைக்கணும் இருக்கு இல்லன்னா சொல்லவே மாட்டேன். ஆனா கனிமொழி அவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனை பேசுனது ரொம்ப பெரிய அந்த விவசாயி இந்த விவசாயி அடிகள் காமெடி மாதிரி. இப்போ கனிமொழி அவர்களுக்கு அந்த கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய இடம் கிடையாது. அவர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க, உதயநிதியை காரணம் காட்டி அவர்கள் வந்து புறந்தள்ளப்படுறாங்கன்ற சாட்டு உள்ளபடியே அதை ஏத்துக்கலாம். அது இருக்கத்தான் செய்யறது நம்ம கண் கூட தெரியும். ஆனா நீங்க பேசின விஷயம் மது விலக்கு நீங்க பேசினீங்க, இளம் விதவைகள் இருக்கான்னு சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி நீங்க விவசாயிகளுக்காகவும் பேசிருக்கீங்க. அப்படி பேசின நீங்க வந்து இப்ப மாத்தி பேசுறதுங்கிறது வந்து உங்க மேலேயே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய. நீங்களே பதிலி சொல்லிட்டு நீங்களே கேள்வி கேட்ட என்னடா அர்த்தம், அவதான் ஒதுக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இவங்க ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டாங்க, சரி நம்ம ஆள் வந்து நமக்கு பண்ணுவாருன்ட்டு குறைஞ்சபட்சம் நம்ம சொன்ன வாக்குறுதியா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரை அதையும் கண்டுக்கல. அதுக்குதான் உங்க டாஸ்மார்க்ல வந்து டார்கெட் வச்சு ஓட்டினாங்கல்ல 10 ரூபா. இன்னுமே அந்த 10 ரூபா பிரச்சனை இருக்கானே. நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஆந்திரால வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கச்சி ஷர்மிளா ரெட்டி வந்து காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ்ல போய் இணைஞ்சு அவங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அரசியல் எடுத்தாங்க. நீங்க இந்த மாதிரி போய் இந்த கட்சியில போய் இணைங்க எல்லாம் நீங்க உங்க கட்சிகள் இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் முன்னெடுக்க முடியுமா? முடியாது. முடியல. முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்க கட்சிகள் வந்து உங்களுக்கு ஆதரவாளர் நிறைய இருக்காங்க. அதை தாண்டி நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்யறீங்க ஆதரவு நல்லாவே கிடைக்கும். இருக்கு இந்த பிளட் போலாம். இந்த சென்னையில வந்த பிளட்டுக்கு திமுக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு. ஆனா தென் மாவட்டங்கள்ல வந்த பிளட்ல கனிமொழி அவர்கள் தான் திமுகவை காப்பாத்தினாங்க. ஏன்னா அது நடந்து கொஞ்ச நாள் அவங்க பேர்டே. இந்த மக்கள் துயரத்துல இருக்காங்க, என் பிறந்தநாள் பெரிய பிறந்தநாள்னு அவங்க அதையும் ஒதுக்கி வச்சாங்க. நம்ம அதெல்லாம் கருத்துல எடுத்துக்கணும். உண்மை உண்மை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா தெரியல 2023 நினைக்கிறேன். அந்த நேரத்திலுமே கூட எங்க ஊர்ல அந்த 3 மைல்னு சொல்லிட்டு தூத்துக்குடியுடைய எல்லை பகுதி, அதாவது சிட்டி லிமிட், அந்த சிட்டி லிமிட் ஏரியால வந்து கொஞ்சம் மழை வந்து தண்ணி எல்லாம் கட்டிச்சு. அந்த மழை வெள்ளத்துல அந்த மலையில வந்துட்டு திமுக எல்லாரும் உள்ள போய் பார்த்தாங்க. கனிமொழி அவர்கள் ட்விட்டர் பேஜ்ல அங்க உள்ள போய் பார்த்ததெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. உண்மையை சொன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து நானே போக யோசிப்பேன். அவ்வளவு தண்ணி கட்டி இருக்குங்கிறப்போ கால் சகதியாகும், பூச்சி போட்டு கடிச்சிரும், கால் அரிப்படுக்கும், இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி அவங்க தண்ணிக்குள்ள கால் வச்சு போன்ற அவசியமே கிடையாது. அது ஜெயலலிதா. அவங்க கனிமொழி அவர்கள் வந்து அப்படி ஒன்றும் அந்த என்ன சொல்றது அதிகாரத்துறனை காமிக்கிற ஆள் கிடையாது. நான் அப்படி வந்து அவங்களை வந்து அவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. சோ அவங்க வந்து அப்படி காமிக்கிறாங்க. அவங்களாம் உள்ள போனாங்க. அவங்களுடைய உழைப்பு வந்து நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் மது விளக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகாவது இந்த மது விளக்கை கொண்டு வருவாங்க. ஆனா மாற்று வேலைகள் இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு திட்டத்தை அவங்க தயாரிச்சிருக்கலாம். சில வேலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க. செய்யாமல் இருக்கும் பட்சத்துல அவர்கள் மேல மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமான நம்பிக்கைகளும் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா செஞ்சிருக்கலாம்,
ஆனா செய்ய விடலையோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. செய்ய விடலைங்கிறது தொடர்ந்து அவங்கள தமிழ்நாட்டுக்கு வெளிலே வச்சுதான் அவங்களை அரசியல்வாதியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க தவிர சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க நுழைய விட மாட்டாங்க. எனக்கு அவங்க சட்டமன்றத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன், பர்சனல் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க ஒருவேளை வந்தால் சேஞ்சஸ் நிறைய இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல கண்டிப்பா அவங்க வரலாம் அப்படிங்கறத என்னுடைய, ஏன்னா கலைஞருடைய மகன் வரும்போது, கலைஞருடைய பேரன் வரும்போது, கலைஞருடைய மகள் வரும்போது, கலைஞருடைய மகள் வரலாம் தப்பு. எந்த பேர சொல்றீங்க? அவரு சட்டமன்றத்துக்குள்ள அடுத்து பேரன் வர ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கன்னா, கொள்ளு பேரன். சரி சரி, அவர்கள கலைஞருடைய மகளா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வரணும், அது ஒன்றும் தப்பு இல்ல. ரெண்டாவது அவங்க டெல்லிக்கு போறது ஒன்றும் தப்பு இல்ல, அவங்களும் வந்து மாநிலத்துடைய குரலாக ஒழிக்கத்தான் செய்யறாங்க, இன்னும் குறைய நான் காணல. ஆனால் அவங்க இந்த முறை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிக்காம சட்டமன்றத்துக்கு போறதுக்கான ஒரு முடிவில் இருக்காங்கன்ற மாதிரி தான் கேள்விப்படும். சோ அது வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பட்சத்துல அவங்களுக்கான ஒரு சரியான மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்கும், அது ஒண்ணு மட்டும்தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கும். மற்றபடி அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வரும்போதாவது இந்த மாநில மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் விதமான சரியான திட்டங்களை, அவங்க சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி அதை செய்யும். இல்லைன்னா இது நல்லது இல்ல. ரெண்டாவது மேல்மா சிப்காடு விவசாயிகள் போராட்டம் மக்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனா திமுக நல்லது நடந்துடும். அவங்க சட்டமன்ற தேர்தல பேஸ் பண்ணாங்கன்னா திமுக கட்சி காப்பாத்த போடும் அப்படி வேணா நினைக்கலாம். ஆனா மற்றபடி மேல்மா விவசாயிகள் போராட்டத்துல அவங்களுடைய அந்த கருத்து அப்படிங்கறத தவறு, அதை அவங்க திருத்திக்கிட்டு அந்த விஷயத்துல சிப்காட்டை விட முக்கியமானது சோறு தான், சோறு தான் முக்கியமானது, விவசாயிகள் தான் முக்கியமானது, அதனால அதை வந்து நம்ம காப்பாத்துவோம், சாகுபடி பரப்பை ரெண்டு மடங்கு ஆக்கும்னு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க தான் சொன்னீங்க. இப்ப பட்ஜெட்ல எல்லாம் அறிவிச்சிருக்கீங்க, எப்படி செய்ய போறீங்க? அதுக்கான திட்டம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு முறையும் சிப்காட்டை வந்து உரிமை விரிவாக்குறதுக்காக விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கிறதும், பரம்பூர் ஏர்போர்ட் கட்டுறதுக்காக விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கிறதா உங்களுடைய சாகுபடி பரப்பை அதிகரிப்பதற்கான திட்டமான கேள்வி வரத்தான செய்யும். அப்ப அந்த கேள்வி வரக்கூடாதுன்னா நீங்க சாகுபடி பரப்பை அதிகரிக்கான வழியை பாருங்க. பரம்பூர் ஏர்போர்ட் கட்டி கடைசியில் அதானி எழுதணும் கொடுக்க போறீங்க? அவர் தான் நிறைய ஏர்போர்ட் வச்சிருக்காரு, அவருடைய பெரிய சொத்து மதிப்பு உயர்ந்தது காரணம் என்ன? போர்ட், ஏர்போர்ட் ரெண்டுமே அவர் கைக்கு போனதுதான். சோ நீங்களும் மத்திய அரசுடைய அதே வேலையை செய்யாது. அதுக்கு எதுக்கு மத்திய அரசு? அதுக்கு பாஜகவே ஆட்சிக்கு வந்துருக்கலாம், திமுக. சோ நீங்க உங்களுடைய அந்த பெயரை காப்பாற்றும் விதத்துல கலைஞருடைய மகன் மகன் ஸ்டாலின் சொல்லும் போது அவருடைய அந்த பேரை காப்பாத்தலையும் சொல்லுது, கலைஞரே காப்பாத்தல இவர் காப்பாத்துறேன் தோணுது. பட் கனிமொழி அவர்கள் காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களால கொஞ்சமா இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து அந்த என்ன சொல்றது, திராவிடர் கழகத்துல உள்ள சிவப்பு வட்டம் இருக்கு அது பெருசாகும் அப்படின்னு எல்லாம் நம்பி வந்து ஒரு பொட்டு வச்சாங்க நேரத்துல, அது பெருசாகவே இல்லை. கடைசியில் அந்த மாதிரி கனிமொழி ஆகாம அந்த வட்டம் பெருசாகிற மாதிரி அவங்க மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வளர்ந்து கனிமொழி அவர்கள் அவங்க அப்பாவுடைய வார்த்தையை, அவங்க அப்பா காப்பாத்த வார்த்தையை கூட கனிமொழி காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதியா மாற்றபடி அந்த வேளாண் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையில உங்களுடைய கருத்தை மாத்துங்க, உங்களுடைய நிலைப்பாடை மாத்துங்க, நீங்க ஒரு விஷயத்த மாத்துறீங்கன்றத வரலாறு சொல்லணும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி அவர்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்களை கனிமொழி அவர்கள் காப்பாத்துறாங்களா இல்ல மக்கள் கனிமொழி ஏமாத்துறாங்களா அப்படின்னு பார்ப்போம். வரக்கூடிய தேர்தலில் தெரியும் திமுகவுடைய அந்த சாயம் வந்து வெளுக்குதா இல்லையான்னு, பிஜேபியுடைய அந்த உருட்டுகள் வந்து மக்களுக்கு புரியுதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து தி செகுலர் நேயர்களுக்கும் நன்றி.